சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் டாடா ஸ்டீல் மாஸ்டர் செக்ஸில் இருந்து சுற்று எட்டில் இருந்த ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு சாம்பியன் டிங்ளிரனுக்கும் அலிரிசா ஃபிரூஷாக்கும் நடந்த ஒரு ஆட்டம் ஸோ இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கனா அலிரிஸா ஃபுருஷா வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு டிங்லிரன் வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு எந்த ஒரு டிலோவும் இல்லாமல் இப்போ இந்த கேமை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ண அலிரிசா வந்து பார்த்திங்கனா கேம் வந்து டிஃபோர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பனிங் வைஸ் நம்ம நேற்றுக்கு பார்த்தா அதே மாதிரியான ஒரு ஓப்பனிங் தான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம் ஸோ குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா தராஷ் வேரியேஷன் ஆர் செமி தராஷ்னு சொல்லுவாங்க ஸோ இ த்ரீ அதுக்கப்புறம் நைட் சி சிக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ த்ரீ ஸ்காரா கேம்பிட் அப்படிங்கிற ஒரு கேம்பிட் வந்து நம்ம நேற்று வந்து பார்த்தோம்னா குகேஷோட ஆட்டத்தில் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ த்ரீ வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ டி இன்ட்டு சி ஃபோர் அண்ட் தென் பிஷப் இன்ட்டு சி ஃபோர் ஏ சிக்ஸ் ப்ரிப்பேரிங் த மூவ் பான் டூ பி ஃபைவ் ஸோ பிஷப் ஏ டூ பி ஃபைவ் எனிவே குயின் டூ சி டூ ஸோ குயின் டூ சி அப்புறம் சி இன்ட்டு டி ஃபோர் வந்து விளையாடுறாரு ஸோ இ இன்ட்டு டி ஃபோர் இ இன்ட்டு டி ஃபோருக்கு அப்புறம் பிஷப் டு பி செவன் இந்த பொசிஷன்ல வந்து இங்க அலிர்ஷா வந்து ஒரு பானை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி தெரியும் உங்களுக்கு சப்போஸ் நீங்க அதை வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா நைட் இன்ட்டு டி ஃபோர் குயின் டு டி ஃபோர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு மூவ் வந்து விளையாடலாம் அதுதான் வந்து நைட் டு டி ஃபைவ் ஐடியா என்ன அப்படின்னா நீங்க வந்து சிம்பிளா வந்து இந்த நைட்டை வெட்டீங்க அப்படின்னு சொன்னா குயின் டு சி சிக்ஸ் செக் வச்சு நம்ம வந்து மெட்டீரியல் வின் பண்ணிரலாம் ப்ளஸ் உங்கள் பொசிஷன் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் அடுத்த மூளை கேன்சல் போகிறோம் பிஷப் இ த்ரீ இப்படி ஈஸியாக இருக்கும் ப்ளே வந்து ஸோ இந்த ஒரு லைன் இருக்கு இந்த இடத்துல ஸோ பிஷப் டு பி செவன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பான் டு டி ஃபைவ் அட்வான்ஸ் பண்ணுறாரு ஸோ அலிசா வந்து பார்த்திங்கன்னா பான் அட்வான்ஸ் பண்ணி நைட்டை வந்து கொஷின் பண்ணுறாரு ஸோ இன் டு டி ஃபை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா பிஷப் ஜி ஃபைவ் ஆக்சுவலாக அந்த பாடம் வந்து சாக்ரிஃபைஸ் தான் பண்ணியிருக்காரு ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அவரோட டெவலப்மெண்ட் லீட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பண்ணுறாரு நம்ம நேற்று பார்த்து அதே மாதிரியான ஒரு யுக்தி தான் நாங்கள் பார்க்குறோம் ஸோ பிஷப் ஜி ஃபைவ் பிஷப் இ செவன் அண்ட் தென் ரூக் டு டி ஒன் ஸோ அந்த பானுக்கு மல்டிபிள் ப்ரெஷர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராரு பான் டு டி ஃபோர் அதை அட்வான்ஸ் பண்ண வச்சதுக்கப்புறம் அந்த பின் இருக்குது அப்படிங்கிற தைரியத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடுறாரு அவரும் கேன்சல் பண்ணிட்டார் ஸோ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ரூக் எஃப் இ ஒன் அதுக்கப்புறம் பான் டூ பி ஃபோர் ரெண்டு பான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணது இப்போ கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணியே ஆகணும் ஆனால் இந்த பொசிஷனில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராப் வந்து இங்கே செட்டப் பண்ணுறாரு அழிது இப்பவும் அந்த நைட்டை மூவ் பண்ணல அதுக்கு பதில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிஷப் டு பி ஒன் வந்து விளையாடுறாரு ரொம்ப சிம்பிளான ஒரு கால்குலேஷன் தான் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இந்த நைட்டை வெட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த நைட்டை பற்றி நம்ம கவலைப்படாமல் ஃபஸ்ட்டு இங்கே வெட்ட முடியும் இங்கே வெட்டும்போது அவங்களால வந்து பார்த்திங்கனா நம்மளுடைய பிஷப்பை வெட்ட முடியாது காரணம் என்ன அப்படின்னா இந்த பேட்ரி ஸோ பேட்டரி வச்சு செக்மென்ட் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த டயாங்குலர் க்ளோஸ் பண்ணோம் ஜி சிக்ஸ் அண்ட் தென் பிஷப் இன்ட்டு இ செவன் ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து கண்டினியூ ஆகிருக்கும் ஸோ ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா டிங்குக்கு வந்து ஒரு பான் எக்ஸ்ட்ரா இருக்கு பட் பொசிஷன் வந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ரெண்டு ரூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபைல் ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த பொசிஷன் ஆல்ரெடி ரூப்டெக்ஸ் டி ஃபோர் ரூடெடெஸ் டி ஃபோர்க்கு அப்புறம் குயினை மூவ் பண்ணுவீங்க அண்ட் தென் ஐ திங்க் குயின் சீ செவனுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு பான் கூட இங்கே வின் பண்ண முடியும் மேபி லைக் குயின் சி செவன் சாரி குயின் டு சி த்ரீ ஸோ இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிக் வந்து பண்ணுறாரு அதனால் ஸோ இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு டிங் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஜி சிக்ஸ் விளையாடி அந்த என்டையர் டயகனே பிளாக் பண்ணிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு இ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டான ஒரு ரூக் சாக்ரிஃபைஸிங்க மேபி ஒரு பொசிஷனல் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பிஷப் பேர் வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஈஸியாக டாஸ் ஸ்கொயர்ஸ் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ கடைசியாக டிங் பண்ண இந்த ஜி சிக்ஸ் மூவ் தான் இந்த மூவ் வந்து பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் நைட் எக்ஸ் இ சவன் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்கலாம் அதிர்ஷா வந்து தோக்க போகிறாரா இல்லை டிங்லிரன் வந்து தோக்க போகிறாரா இப்போ இருக்கிற கரண்ட் பொசிஷனில் இப்போ பொசிஷன் வந்து பார்த்திங்கனா கம்ப்ளீட்டாக வந்து ஈக்குவலாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம யாருக்கும் இவருக்கு பெனிஃபிட் அவருக்கு பெனிஃபிட் சொல்ல முடியாது பட் இவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா நான் டாஸ் கோயில் அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முடிவு பண்ணுறாரு ஸோ ரூக் இன்ட்டு டி ஃபோர் ரூக் இன்ட்டு டி ஃபோர்க்கு அப்புறம் குயின் டு சி செவன் வந்து விளையாடுறாரு ஆக்சுவலாக இந்த பொசிஷனில் வந்து குயின் டு சீசன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்க்குறதுக்கு பிளெண்டர் மாதிரியே தெரியாது ஆனால் இது வந்து பிளெண்டரு ஸோ ஏன் பிளண்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசனை பண்ணி பாருங்கள் இந்த பொசிஷனில் நீங்கள் அலிஷா ஃபெரோஷோவாக இருந்தால் இந்த இந்த பொசிஷனை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத முயற்சி பண்ணி பாருங்கள் ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுருக்குவேன் நான் நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நான் அதாவது நம்ம ஒரு பீஸ் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து டாக்டர்ஸ் வரும் அப்படின்ட்டு இப்போ குயின் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது ப்ளஸ் அந்த சிக்ஸில் இருக்கக்கூடிய நைட்டும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அவரோட ஐடியா என்னன்னா நம்ம வந்து சீத்தில் வெட்ட போகிறோம் அப்படிங்கிறது தான் ஸோ சீத்தில் நீங்கள் வந்து நைட் வந்து அண்டிஃபுண்டாக இருக்குது சாரி அட்டாக்ல இருக்குது அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விளாட்றாரு பட் இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளெண்டர் அமைது இது ஸோ இதை நம்ம வந்து என்ன டாக்டிஸ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிக்கலாம் நம்ம வந்து கேம் கண்டினியூ பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் என்ன அப்படின்னா நம்ம ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு ரிபப்ளிக் டே ஸ்பெஷல் ஈவென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சதுரங்க சாணக்கன் செஸ் கிளப்ல செஸ் கிளப் டோர்னமெண்ட் வந்து நம்ம ஹோஸ் பண்ணுறோம் எவ்ரி சண்டே நடக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் நம்ம ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு ஆஃப் ஆஃப் த என்ட்ரி ஃபீக்கு வந்து பார்த்திங்கனா வைக்கிறோம் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து என்ட்ரி ஃபீஸ் சப்போஸ் நீங்கள் வர மாதிரினா நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து தொடங்கலாம் அல்லது டேரெக்டாக வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வேறு வேறு யாருக்காவது பயன்படும் நினச்சிக்கோ அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க நம்ம தமிழ் செஸ் சேனலுடைய கம்யூனிட்டி பேஜ்லையும் நான் வந்து இதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம தமிழ் செஸ் சேனல் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் பயனுள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இதை தெரிய தெரியப்படுத்துங்க இப்போ இந்த கேம் வந்து கண்டினியூ பண்ணுவோம் இங்கே என்னென்னா இந்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நைட்டை இ ஃபோரில் வந்து மூவ் பண்ணுறாரு என்ன இஷ்யூ அப்படின்னா குயின் அன்டிஃபெண்ட்டாக இருக்குது குயின் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்ல இருக்குது இப்போ இந்த பொசிஷனில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு ஒரு பீஸ் வந்து அவருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் ஸோ லிரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸை வந்து இங்கே பிளண்டர் பண்ணிடுறாரு பத்தொன்பதாவது மூல ஸோ கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயின் டூ சி டூ அதாவது குயின் டெக் சி டூ விளையாடுறாரு நம்ம இங்கே பிட்வீன் மூன்னு சொல்லக்கூடிய நைட் டெக்ஸ் எஃப் சிக்ஸ் செக் விளையாடலாம் கிங் ஜி செவன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ் சி டூ வந்து விளையாட முடியும் ஸோ பிஷப்டெக் சி டூக்கு அப்புறம் ரூ கே சி எயிட் விளையாடுறாரு அதுக்கப்புறம் நைட் டூ ஜி ஃபோர் நைட் டூ ஜி ஃபோர்க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து என்னங்க இது நைட்டை வந்து மூவ் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அலிலிசா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவர் வந்து இந்த பிளிட்ஸ் ஆர் புல்லட் கேமில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக் ஆர் ட்ராப்ஸ் வந்து செட்டப் பண்ணுறதுல ஏன்னா இந்த இடத்துல இந்த பிஷப் வந்து ஃப்ரீ கிடையாது இப்படி ஃப்ரீ நினச்சி நம்ம வெட்டணும் அப்படின்னா பிஷப் ஆஃப் சிக்ஸ் அண்ட் தென் நைட் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் மைட்டு அந்த காரத்தில் நைட் டு ஜி எயிட் போயிட்டு இந்த ரெண்டு ஸ்கொயரை வந்து கார்ட் பண்ணுறாரு ஸோ அதனால் பிஷப் வந்து பாதுகாப்பு பண்ணிடுறாரு ஸோ பிஷப் பி த்ரீ பிஷப் பி இன்ட்டு ஏ த்ரீ பி இன்ட்டு ஏ த்ரீ ரூக் சி த்ரீ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூக் டு பி ஃபோர் பிஷப் இன்ட்டு எஃப் த்ரீ ஜி இன்ட்டு எஃப் த்ரீ ரூக் டூ எக்ஸ் எஃப் த்ரீ இந்த இடத்துல திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏன்னா அது ஸ்ட்ரக்சரை வேணும்ட்டே உடச்ச மாதிரி தான் திரும்ப ஒரு ட்ராப் செட்டப் பண்ணி ட்ராப் வந்து பண்ணிடுறாரு அதை என்ன ட்ராப் அப்படின்னா உங்களுடைய ரூக்கு வந்து எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் கிடையாது நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால வந்து பிஷப் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி ஹெஜ் சிக்ஸ் விளையாடுறாரு பட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரூக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஸ்கொயர் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம கிங் டு ஜி டூ மேபி நாட் ஸோ மேபி லைக் பிஷப் டு டி ஒன் அதான் வந்து கேமில் நடந்தது ஸோ பிஷப் டு டி ஒன் விளையாடணும் ஒன்னு அவர் வந்து டெஸ்பரோட வந்து ட்ரை பண்ணுறாரு டெஸ்பரோட பண்ணால் கூட ஒயிட்டுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான டெஸ்பரோட ஐடியா இருக்குது ஏன்னா செக்கோட வருது ஸோ பிஷப் இன்ட்டு எச் சிக்ஸ் செக்கு நைட் இன்டூ ஹெச் சிக்ஸ் விளையாட்றாரு அதுக்கப்புறம் கிங் இன் எஃப் டூ ஸோ கிங் இன்டூ எஃப் டூக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பீஸ் அப்பாயிடுறாரு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் அந்த பீஸ் எடுத்தார் அப்புறம் அந்த இம்பேலன்ஸ் இருந்தது ஸோ டூ பீஸ் வெர்சஸ் த நை த த ரூக் அப்படிங்கிற மாதிரி பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து அப்பாயிராரு ஏன்னா வந்து ரூக்கு அவர் விட்டுடுறாரு ஸோ ரூக் டு டி எயிட் இங்கே வந்து ரெண்டு பான் இருக்குது ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து இந்த ரெண்டு பானில் ஏதோ ஒரு பானை குயின் பண்ணணும் ஆனால் இது அவ்வளோ ஈஸி கிடையாது ஓகேங்களா ஸோ என்ன எதுக்காக நான் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு பானுக்கு ஒரு பான் ட்ரேட் பண்ணுறதும் இந்த ரெண்டு பானுக்கு இந்த ஒரு பானை ட்ரேட் பண்ணுறதும் அப்படி பண்ண முடிஞ்சாக்கா கண்டிப்பாக வந்து பிளாக் ஆல வந்து ஹோல்ட் பண்ண முடியும் பட் அதுவும் டஃப்பான ஒரு விஷயம் தான் ஸோ எப்படி கேம் வந்து முடியுது அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ கிங் இ டூ அதுக்கப்புறம் ரூக் டு டி சிக்ஸ் பிஷப் டு பி த்ரீ ரூக் எஃப் சிக்ஸ் போகிறாரு ஏதாவது கவுண்டர் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஏ ஃபோர் ஏ ஃபோருக்கு அப்புறம் ரூக் சி சிக்ஸ் ஆக்சுவலாக எங்கேயுமே என்ட்ரி பாயிண்ட் கிடையாது டெங்கிலுனுக்கு நீங்கள் கவுன்சிங்கனாக்கா ஸோ பிஷப் டு சி ஃபோர் போயிட்டு அந்த ஏ பானை வீக்கான ஏ பானை அட்டாக் பண்ணுறாரு ஸோ எஃப் ஃபை எஃப் ஐக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூக் பி செவன் செக் கிங் எஃப் சிக்ஸ் அண்ட் தென் ரூக் ஹெச் செவன் த்ரெட்டனிங் த நைட் ஸோ நைட் டு ஜி ஃபோர் த்ரெட்டினிங் த நைனா நைட் ஆக்சுவலாக எஸ்கேப் ஸ்கோர் கிடையாது அழகாக நைட்டையும் ட்ராப் பண்ணுறாரு ஸோ இஸ் ஃபோர்ஸிங் த எக்ஸ்சேஞ்ச் ஆக்சுவலி நைட் இன்ட்டு ஜி ஃபோர் எஃப் இன்டு ஜி ஃபோர் அண்ட் தென் பிஷப் டு டி த்ரீ ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ருக் பி சிக்ஸ் போகிறாரு அதுக்கப்புறம் ரூக் டூ ஏ செவன் அண்ட் தென் ருக் பி டூ செக் அண்ட் தென் கிங் இ டூ அண்ட் தென் சாரி கிங் இ த்ரீ அண்ட் தென் ரூக் டெக்ஸ் எச் டூ ரூக் டெக்ஸ் ஏ சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்கோட வருது கிங் இ ஃபைவ் அதுக்கப்புறம் ரூக் ஏ ஃபைவ் செக் கிங் எஃப் சிக்ஸ் அண்ட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிங் எஃப் ஃபோர் விளையாடணும் இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிங்ளன் வந்து ரிசைன் பண்ணிட்டுரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரீசன் தான் இந்த இடத்துல இந்த பான் போக போகுது அடுத்து இந்த பானும் போக போது இந்த பாஸ் பண்ண தடுக்கவும் முடியாது கம்ப்ளீட்டாக ஒரு பீஸ் வேறு வச்சிருக்காரு ஸோ இந்த இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா டிங்லர் வந்து ரிசைன் பண்ணிட்டுரு ஸோ ஏன் ரிசைன் பண்ணணும்னா ரொம்ப குயிக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து காமிக்கலாம் மேபி நீங்கள் நேச்சுரலாக விளையாடி பார்ப்போமே ஸோ ரூக்கை வச்சு நீங்கள் வந்து அட்டாக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ரூக் டூ ஏ சிக்ஸ் செக் கொடுக்கலாம் செக் கொடுத்தனா கிங் பின்னாடி தான் போயாகும் நம்ம ஆப்போசிஷனில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் அதனால தான் ரூக் ஏ சிக்ஸ் செக் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான மூவாக கூட இருக்கலாம் ஸோ கிங் இ செவன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்பால் இந்த பானை வெட்டிடலாம் ஸோ வெட்டினதுக்கப்புறம் ஏன்னா இந்த பான் கொஞ்சம் க நம்பிக்கை கொடுத்துருக்கோம் பட் இந்த பானுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி அட்டாக்கில் தான் இருக்குது அடுத்து நம்ம வந்து பிஷப்பையும் மூவ் பண்ணிக்கலாம் ரூக்கையும் வச்சு இந்த பானை டார்கெட் பண்ணலாம் தேவைப்பட்டால் இந்த பிஷப்பை இந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு அடுத்து ரூக்கை வச்சு கூட இந்த பானை டார்கெட் பண்ணலாம் ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை வந்து புஷ் பண்ணி கொண்டுகிட்டு போக முடியும் ஒரு பிஷப்போட ஹெல்ப் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிங் எஃப் ஃபோருக்கு அப்புறம் டிங்லரன் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு ஸோ இந்த இடத்துல ஸோ கண்டிப்பாக இந்த குயிக் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க மறக்காம மற்றவங்களை ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிட்டு பண்ணி பல்பன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம நம்ம சதுரங்க சதுரங்கச்சாணக்கியன் செஸ் கிளப் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டில் பங்கேற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே சமயத்தில் அந்த இன்ஃபர்மேஷனை பயணவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பகிர்ந்து அனுப்பி விடுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் செஸ் ஆர் செஸ் ஆர் யாராவது செஸ் விளையாடணும்னு நினைக்கிறவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு பே த என்ட்ரி அண்ட் தென் யூர் கோயிங் டு ப்ளே ப்ளே த டோர்னமெண்ட் ஸோ அவ்வளோதான் எதுவும் நம்ம காம்ப்ளிகேட்டட் எதுவுமே கிடையவே கிடையாது ஸோ அதனால் அந்த மாதிரி யாராவது விளையாடணும்னு விருப்பப்படுறவங்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை கூட மந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்